புரிஞ்சுங்க. ஒரு சாரா மட்டும் கூப்பிட்டு தெரிய பேசி பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். முதல் வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் முதன்மையான கோரிக்கை என்னன்னு தலைவர் ஐயா சொன்னாங்க, இது போல வந்து எல்லாருக்கும் 3 சென்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எதன் அடிப்படையில் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அரசாங்கத்துக்கு படி பார்த்தீங்கன்னா பஞ்சமி லேண்டு மட்டும்தான் வந்து எடுத்து கொடுத்தது இது ஆவணம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பஞ்ச சமூகத்திற்கும் பழங்குடியின மக்களுக்கும் மட்டும்தான் அந்த பஞ்சமி லேண்டு வந்து எடுத்து கொடுக்கணும். அப்படி இந்த ஊரில் இருக்குதுன்னு ஐயா வந்து தெளிவுபடுத்தினாலும் அதுக்கான ஆவணத்தை கொடுத்து ரெடியா இருக்கு. சட்டங்கள் தெரியவிட்டால் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை எடுத்து தருகிறேன், சட்ட புத்தகத்தை பாருங்கள். நீங்க சட்டமே தெரியாம பேசிட்டு என்னத்த பேசுறது? பஞ்சமின்றது என்ன, நத்தம் பொறுப்பு கூட என்ன, மெய்கள் பொறுப்போக்கு என்ன, இதெல்லாம் தெரியாம வந்து கேட்பாங்க. வந்து ஏரி பொறுப்பு கூட என்னன்னு தெரியாதுங்களா? கேஸ் கோர்ட்ல போட்டு கேஸ் நெல்லில் இருக்கு சொல்லியிருக்கல. ரத்த சம்பந்தமாக இருப்பவர்கள் அந்த வழக்குகளை ஆடாடக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகியதான் உங்களுக்கு நான் ஒரு மனு கேட்டேன். அந்த மனு அடிப்படையில் நான் உங்களுக்கு தனியாக 3 சென்ட் நத்தம் பிறகு பட்டாவாக மாற்றி தருகிறேன் என்று ஏன் நான் அதிகரி வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். முடியாது சொல்ல சொல்லுங்க. அவர் பக்கத்தில் வியூ இருக்காரு. முடியாது சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் ஏரியா இது. நீங்கள் சட்டம் தெரியல, சட்டத்தை கேளுங்கள். சட்டப்படி என்னவோ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நான் நீங்கள் சட்டம் தெரியாமல் நீங்கள் வந்து எதோ பேசிக்கிட்டு ஆ பதிவேடு இ பதிவேடு இதெல்லாம் வந்து தெரியாத போய் பேசிகிட்டு இருங்க. என்கிட்ட பேசக்கூடாதுங்களா? சரிங்களா? தயக்கூர்ந்து அணியாக அணுகும் போது முறையாக பேசுங்கள். முறையாக உங்களை நான் பதிலளிப்பேன். நான் சங்கத்தின் சார்பாக அதுக்கான ஏற்பாடு பண்ணித்தரேன். அடுத்த கொடுங்க. அப்படி பேசுங்க, அப்படியே பேசுங்க. தலைவர் அவர்களுக்கும் துணை உதவி துணைத்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய முதற்கண்ணிட்டு நாங்கள் அன்னை வேளாண்மை நகர் ஸ்ரீராம் நகர் பாரதி நகர் பகுதியிலிருந்து வருகிறோம். சாருக்கு நல்லா தெரியும் எங்கள் பகுதியை பற்றி. இல்லை எங்கள் பகுதியிலேருந்து நாங்கள் வெளியில் மழை காலங்களில் வெளியில் பசங்க ஸ்கூல் போகிறச்சியும் சரி காலேஜ் போகிறச்சியும் சரி இல்லைதான். கண்ணதாசன் நகர் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா போகவும் முடியல, தண்ணி அடிக்குது. ஃபோர் வீலர் வரும்போது 2 வீலர் அவன் அடிச்சு காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறவங்க போகணும்னா சகதியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் கண்ணதாசன் நகர். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. யாருமே ஒரு நல்ல ட்ரெஸ் நீட்டாக போட்டு காலையில் ஸ்கூல் பசங்க அங்கே பக்கத்தில் போகிறாங்க, எல்லாம் தண்ணி அடிச்சு தான் போகிறாங்க. இந்த கடைசியிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அது மாறவே இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கண்ணதாசன் நகர்லேருந்து துரையாடுறதுக்கு இந்தாண்டு நாங்களே பொதுமக்கள் நாங்களே வந்து ரோடு சார் நல்ல தலைவருக்கு நல்லா தெரியும் இதுன்று அழைச்சி பண்ணி காமிச்சிருக்கோம். நாங்களே இந்த ஒரு ரோடு நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 70 ரோடு நாங்களே ரபீஷ் போட்டு ரோடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். பட் அது துரவிஷ்டமாக வேறு எதாவது பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுக்கு எங்களுக்கு முறையான சாலை வசதி பண்ணி கொடுக்கணும். இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சாலை வசதியாக இருக்குது. மூணாவது, தலைவர்கிட்ட தலைவருக்கு அது நாங்கள் பழைய கோரிக்கை தான், ஒரு டவர் விஷயம் அது. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு இது சரி. அது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பொறுப்பு, நாங்கள் அது முழு பொறுப்பு தலைவர் தான். தலைவர் வந்து ஏன்னா நாங்கள் வேறு ஒரு பகுதியிலேருந்து வந்து இங்கே கொடுத்துருக்கு. இது வேறு ஒரு பகுதியிலேருந்து நாங்கள் வந்து செட்டாக இருக்கு. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சிதம்பரம் பக்கத்தில் அங்கேருந்து இங்கே வந்து நான் ஒரு 2014 இந்த இடம் வந்துருக்கிறேன். சிதம்பரம் பகுதியிலேருந்து இங்கேயே செட்டில் ஆகிருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ தண்ணியில் பண்ணல. ஆனால் நாங்கள் உள்ளூரில் எவ்வளவு சுதந்திரமாக எவ்வளோ சொந்த பந்தத்தோட நல்லா தெரியும். அதே நாங்கள் உள்ளதுனால் தலைவர் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பகுதியில் வந்து சொந்த ஊரில் அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனால் கூட இதுதான் எங்களுக்கு பிறந்த ஊர் மாரி அந்த எண்ணத்தை அந்த ஃபீலிங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த விதமான இது பயம் இல்லாமல் நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இதுமாரி இந்த 2-3 வசதிகள் தலைவர் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக. இந்த டவர் விஷயம் ஏன்னா எல்லோரும் பொதுமக்கள் எல்லாரும் இப்போ கேட்குறாங்க அது என்னாச்சு சார், என்னாச்சு சார்னு எங்களை நாங்கள் இன்னும் பதில் சொல்ல தெரியாமல் சரி. இதுமாரி சூழ்நிலைகள் நாங்கள் வந்து தலைவர்கள் வந்து நாங்கள் பார்த்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். அதுக்கு இன்னொரு இந்த 3 கோரிக்கை தான் நாங்கள் பொதுவாக தலைவர் கிடைக்கிறது. ஒரே விஷயம், நாங்களும் எவ்வளவோ தலைவர்கள் பார்த்துருக்கிறோம், இந்த ஊர் நாங்களும் அந்த கிராமத்திலையும் பார்த்துருக்கலாம். ஆனால் தலைவர் எல்லாத்துக்குமே இதுமாரி ஒரு தலைவரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது இல்லை. இதுன்றது எவ்வளோ தலைவர் பார்த்தாலும் ஒரு சின்ன இன்னொரு ஒரு தலைவர் எவ்வளோதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நிறையா பண்ணுறாங்க.
இங்க உள்ள மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனர் நிறைய அந்த ஒரு ஸ்கேன் வசதிகள்லாம் அந்த பகுதியில் எதுவும் கிடையாது. ஒரு கீழ்த்தரப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கீழே உள்ள மக்கள் நடுவில் திடீர்னு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஸ்கேன் எடுக்கணும், இந்த ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அவங்களால பொருளாதாரம் இது வந்து நான் பொதுவாக தலைவர் எவ்வளோ நற்காரியம் பண்ணும்போது இது ஒரு தலைவர் இதை ஒரு மனதில் வச்சு போலீஸ் காவல்துறை தான் என்னை காப்பாத்துறேன். இந்த கிராமத்துக்கு நான் செய்யறதுனால எனக்கு என்ன ஆகுது, என்னை சாவடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு ரவுடி சுற்றி கொண்டு இருக்கின்றார். இந்த சூழ்நிலை நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த சூழ்நிலையிலேயே நான் இந்த கிராமத்திற்கு இந்த பகுதியிலே பல பணிகளை நான் நேரடி கொண்டு தான் இருக்கின்றேன். நீங்க போனால் தெரியும் இன்னைக்கு என் உயிர் பிரச்சனை. எனக்கு பணம் இல்லாமல்லாம் காசு இல்லாமல் எல்லாமே இருக்கிறது. என் பொண்ணு டாக்டர், என் மாப்பிள்ள டாக்டர், என் பையன் வக்கீடு, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், சரிங்களா, இதெல்லாம் வைத்துக்கொண்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்து எல்லாருமே செல்வார்கள். ஆனால் நான் மட்டும் இந்த பகுதியில் வரும்போது ஒரு வாடகை வீட்டுக்கு வந்தேன். அடிப்பட்டு இன்னைக்கு ஒரு சொந்த வீடு கட்டி இன்னைக்கு நிரந்தரமாக ஆக்கி இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் நீங்கள் என்ன உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கு திருப்பி அந்த நன்றி விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணினாலும் அடிப்படையில் தான் நான் பல பணிகளை நிறைவேற்றிக்கிட்டு கூட ரோடு சொன்னேன். ரோடெல்லாம் நான் அப்போ சத்தியமாக சொன்னேன். ரோடு மட்டும் இல்லை, காவலை சேர்த்து நான் கட்டி தருவேன், அமைப்பு தருவேன். அது எந்த மாற்றம் எடுத்ததும் கிடையாது. இந்த பகுதி அந்த பகுதியும் கிடையாது. ஆளுநர் எல்லா பகுதியுமே இந்த 5 வருஷத்துல நான் எல்லா வேலையும் சொல்லுவேன். இப்போ நீங்கள் உங்கே எடுத்துக்கணும், நான் தலைவர் தலைவர் அக்டோபர் 20 தான் 2 ஆண்டு காலம் முடிய போயிருது. இந்த 2 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஏற்கனவே ஒரு பிரச்சனை கொடுத்து என்னை 3 மாதம் வேலை செய்ய வேண்டாம். என்ன தெரியாது உங்களுக்கு, ஏன் நல்லது செஞ்ச ஊருக்கு நல்லது செஞ்ச என்ன பண்ணுறாங்க, கலெக்டர் கலெக்டரே என்ன வந்து நீ நிப்பாட்டுறாங்க. இங்கே இருக்கிற நம்மளுடைய பஞ்சாயத்து பண்டை வந்து நிறுத்திட்டாங்க. தலைவர் வந்து கைக்கு போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம இப்போ அதுக்கு எதுக்கும் பைப் இல்லைன்னா இங்கே இருக்க இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்டாங்க. அதை விட நானும் ஆள் அமைச்சிட்டு வந்து சொல்லுறாங்க. உடனடியாக நான் எங்கள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட நான் விரிவாக இதெல்லாம் எடுத்து சொல்லி என்ன தவறு செய்திருக்கு, எதற்காக இருந்து செய்தீர்கள் என்று கேட்கும்போது சில பிரச்சனைகள் சொன்னாங்க. நீ உங்க ஊருக்கு இதெல்லாம் பண்ணி கேட்டுன்னா மொத்த 100 ரூபாய் நீங்க எடுத்து பிரச்சனைகளை வந்து கொண்டிருக்கிறது. நீ உங்க இஷ்டத்துக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காது, அதாவது அனுமதி எல்லாமே பண்ணிட்டு இருக்க. உதாரணத்துக்கு 100 வருஷம் பதிவு போட்டிருப்போம், பஞ்சாயத்து 100 வருஷம் பதிவு போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது, அதிகாரத்துக்கு கூட இருக்குமா. ஆனால் எனக்கு என்ன ஒரு மக்கள் வசதி பண்ணிவிட்டு அதிகாரம் சொன்னாங்க கிடைக்கிறீங்க. இந்த ரைட்டு போட்டால் தான் இந்த மக்களுக்கு வந்து அடிப்படை வசதி நிறைவேற்ற முடியும் என்பது எனக்கு நன்றி தெரியும், பிரச்சனை வரும் தெரியும். நான் கோர்ட்டுக்கு போக தயாராக இருந்தேன், சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறம் அதை பேசி சும்மாவாக அது எங்களை ஜாடுமேட்டக்காக ஆட்சி இருப்பதெல்லாம் அது சும்மா தான் முடிஞ்சுவிட்டது. அதை கடந்து ஆட்டை விட்டேன் பசங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ பிரச்சனை சந்திக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. இல்லை 7 இலவச ஆட்டை விட்டேன் நான். பேட்டரி ஆட்டோ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதுக்கு இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு இதெல்லாம் கிடைச்சு. டெல்லியிலேருந்து அது குடும்ப சேஃப்டி இங்கே வரவழைத்து அந்த ஆட்டோ விட்டேன் நான். அதை ஆட்டோவில் போய் போட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 3-4 வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஆட்டோ செயல்பட்டு. அப்புறம் எங்கள் அமைச்சிட்ட மாதிரி போய் பேசி அந்த திருப்பி அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வண்டி ஓடாமல் இருக்குது. இப்போ இருந்தாலும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அது எனக்கு முழுமையாக தெரியல. இந்த ஆசிப்புக்கு அந்த வண்டி நிற்கிது அப்படின்ற ஒரு பிரச்சனையால் தற்போது கோயம்புத்தூரிலே புதியதாக ஒரு ஜிகோ என்ற ஒரு பேட்டரி கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. அங்கே இந்த ஒரு ஆட்டோ வந்து தயார் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஒரு 15 லட்சம் ரூபா நாங்கள் தனியாக கொடுத்துருக்கோம். கொடுத்து அதுக்கு ஆசிப்புக்கூட ரெஜிஸ்ட்ரேஷனும் வேணும்னு சொல்லி இப்போ கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு வார காலங்களிலே ஒரு புதிய ஆட்டோ இருக்குது. 10 குடும்பங்கள் செய்யப்பட்டு இந்த பகுதிக்கு வர இருக்கிறது தெரியல. இதை என்னை அசிங்கப்படுத்து நினைச்சு இதை பண்றாங்க. தினமும் ரிப்போர்ட்ல அவரு காத்துக்கு சொல்லிட்டு அவர் பேருக்கு சொல்லிட்டு தைரியம் இல்லாம போயிட்டு தினமும் ரிப்போர்ட்ல போயிட்டு இல்ல இன்னும் சாட்டெல்லாம் போடுறாங்க, அது காசு இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஏன் புரிய மாட்டேங்க, நாங்கள் அங்கேயே பேசுறோம் அங்கேயே பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு. ஏன்னா அந்த தினமலர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே திமுக காப்பது போது எதுவும் உண்மையே தெரியுது, சரிங்களா. இருந்தாலும் நாயகன் என்ன உண்மையை இருக்கு எழுதுங்க, ஓடுற ஆட்டோக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணுங்கிறது, பேட்டரி ஆட்டோக்கு இன்னும் செட்டல் வேணுங்க அனுமதி கொடுத்துருக்கு. டெல்லியில் நீங்கள் போங்க, டெல்லி மும்பாய்க்கெல்லாம் போங்க, எல்லாமே வந்து மாநிலத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேட்டரி ஆட்டோ.
அதை கூட பொருட்கள் எனக்கு கூட பார்த்து குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன எவ்வளவு போயிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் மூணு கிலோமீட்டர் தூரம் போறாங்க. இது வந்து இயக்கப்பட்டவர்கள் செய்ய கிடையாது, இல்லாத பட்டவர்கள் தான் செய்யறாங்க. சரிங்களா, அவர்கள் எல்லாம் தினந்தோறும் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய ஒரு நல்ல நடைமுறைகளை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எல்லாம் சமூக இடத்தை கொடுத்து அந்த ஆற்றல் நாங்கள் போட்டோம். இருபத்தி ரெண்டு நானும் போய் அடிச்சு உங்க பேசுறது உங்க பசங்க ஏன்னா இன்னைக்கு கூலி வேலை செய்யறவங்க உங்க பையன் பொண்ணு கருத்து படிச்சு ஒரு புதுசு படிக்கணும்னு ஒரு கம்பெனி மிஸ் கட்ட முடியாது. இங்கே வந்து படித்தா என்ன இருக்கு, 45 ஸ்கீம் நீங்கள் வச்சுருக்கீங்க, 45 2 லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், எல்லா ஸ்கீமையும் போட்டு வந்துருக்கேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மாணவர்கள் எல்லாருமே இதை நீங்கள் எல்லாம் இந்த இலவச கணினி பயிற்சியை கற்றுக்கொண்டு வருங்காலங்களில் அரசாங்க பணிகளிலே நீங்களெல்லாம் ஈடுபடுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லியிருந்த நான் கடந்து இருக்கின்ற தொடர்ந்து பேசுகிறேன். தலைவர் அவர்களுக்கும் உபத்தலைவர் அவர்களுக்கும் ஒரு நான் வழக்கத்தை